இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அந்த ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி வழக்கமாக சொல்கிறதான், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பவுமே வந்து வாழைப்பூவை வந்து நம்ம கூட்டு செய்வோம், அந்த மாதிரி வந்து காமனாக செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து வாழைப்பூ வச்சு கோலா உருண்டை எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அது வந்து நம்ம கூட்டு செய்கிறத விட ரொம்ப ஈஸியாக இருக்கும், எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும், குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு விஷயங்க. அதுவும் நம்ம சீக்கிரமாக சூப்பராக செஞ்சிடலாம். எப்படி செய்கிறதுங்கிறது பார்த்துடலாம். என்னென்ன தேவைங்கிறது ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் பொருள் எடுத்து வச்சிருக்கேன், நீங்கள் தூண தேங்காய் கூட எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு வந்து சும்மா பீஸ் பீஸாக பொருள் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் வந்து காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து எவ்வளோ காரமோ அவ்வளோ வந்து மிக்ஸ் சேர்த்துக்கலாம். குழந்தைங்க சாப்பிட்றதுனா கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூண்டு வந்து ஒரு அஞ்சு ஆறு பல் தான் வந்து எடுத்துருக்கேன். அப்புறமா வந்து சீரகமும் மிளகும் எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக வந்து சோம்பு, கொஞ்சமாக வந்து பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம், சின்ன வெங்காயம் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன் இன்னைக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காரத்துக்கு மிளகாய் பொடி, மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் வந்து எடுத்தாச்சு. இப்போ அதை வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து வாழைப்பூ மெயின் இதுதான். இப்போ வாழைப்பூ வந்து நான் நேற்றே வந்து நேற்று ஈவினிங் வந்து நான் ஃப்ரீயாக தான் இருந்தேன். ஸோ நான் வந்து டிவி பார்த்துக்கிட்டே பார்த்தீங்கன்னா மோர் தண்ணியில் வந்து வாழைப்பூவை க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுட்டேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, மோரில் வந்து கொஞ்சமாக மோர் ஊற்றி நிறைய தண்ணி ஊற்றி வாழைப்பூவை வச்சுட்டோமா அது வந்து கலர் மாறவே மாறாது, கருப்பாக ஆகவே ஆகாது, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம வந்து அடுத்த நாள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து மார்னிங் ஜாப்லாம் போகிறவங்க வந்து செய்ய முடியாது. இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி வச்சுட்டா அடுத்த நாள் நம்ம கூட்டாக இருக்கட்டும் இல்லை எதுவாக இருக்கட்டும் சீக்கிரமாக வந்து செஞ்சிடலாம். இப்போ எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை இருக்குல்ல, அதை வந்து நான் பொடி பண்ணி எடுத்திருக்கேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கோலா உருண்டை செய்யும்போது அது இதெல்லாம் நம்ம பேஸ்ட் பண்ணி தான் வந்து சேர்க்க போகிறோம். ஸோ அப்படி சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா வந்து ஈரப்பதமாக இருக்கும். அப்போ வந்து நம்ம உருண்டை பிடிக்க முடியாதுங்கிற ஒரு காரணத்தினால நான் வந்து இன்னைக்கு பொட்டுக்கடலை மாவு வந்து எடுத்திருக்கேன். நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டாலே போதும், நான் உங்களுக்கு சேர்த்து காட்டுறேன். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா வந்து ஒரு மிக்ஸி ஜாரை வந்து எடுத்துக்கலாம். நம்ம என்னென்னலாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். வந்து பெரிய வெங்காயம், அதுக்கப்புறமா வந்து தேங்காய், அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பச்சை மிளகாய், அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பூண்டு, அப்புறமா வந்து அந்த சீரகம், மிளகு, சோம்பு கொஞ்சோண்டு இதெல்லாம் வந்து வாசத்துக்காக இதையும் சேர்க்கலாம். சேர்த்து கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சிக்கலாம். பேஸ்ட்டாக அரைச்சாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நல்லாயிருக்கும். வாங்க இப்போ அது வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து கொஞ்சம் கரகரந்தான் அரைச்சிருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, அப்புறம் வந்து மிளகாத்தூள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் நர நரன்னு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழைப்பூ இருக்குல்ல அதை வந்து தண்ணி இல்லாமல் நல்லா வந்து பிழிஞ்சிட்டு வந்து இந்த ஜாரில் வந்து சேர்க்க போகிறோம். அதனால தான் வந்து பெரிய ஜார் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சின்ன ஜார் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு பத்தாது. தண்ணியை நல்லா வந்து பிழிஞ்சிக்கலாம். பிழிஞ்சிட்டு வந்து எல்லா வாழைப்பூவையும் இந்த மாதிரி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் வந்து அரைக்க தான் போகிறோம். அரைச்சிட்டு அப்புறமா வந்து உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ வாங்க இதையும் வந்து அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அரைச்சிட்டு நான் வந்து பொட்டுக்கடலை மாவும் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து உருண்டையாக பிடிச்சி வந்து நம்ம வந்து இந்த தட்டில் வந்து எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து எண்ணெயை வந்து காய வச்சுருக்கேன் காய வச்சுருக்கேன் இப்போ வந்து எண்ணெய் காஞ்சது இதை வந்து நம்ம போட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து பிடிச்சி வச்சுக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிச்சு. இப்போ நான் வந்து எடுத்து வச்சுருக்க உருண்டை வந்து நல்லா சேர்த்துக்கிறேன்.
சீக்கிரமா வெந்துடும். ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே வந்து அரைச்சிட்டோம்னா இது வந்து நல்லா வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறமா வந்து நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க குலோப் ஜாம் மாதிரியே இருக்குல்ல, பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. சூப்பரா வந்து இதாயிடுச்சு, வெந்துருச்சு. வெந்ததும் வந்து நம்ம ஆயில்ல இருந்து எடுத்துக்கலாம்.